ஞாபகப்படுத்தினா போற ஞாபகம் வந்தான் வரணும், வந்ததுன்னா மேற்கொண்டு நாம ஞாபகப்படுத்திக்கலாம். இரண்டாவது தெரிவிக்கிறார், தாம் ம ஆவக, அப்படிப்பட்ட பெரிய விராட்டியாரான ஸ்ரீதேவி நாச்சியாரை, தாம் ம ஆவக லக்ஷ்மியும் அனபகாமினியும், இந்த இடத்துலதான் முதல்ல சொன்னார், அவளை எனக்கு அனுகிரகிப்பவளாக ஆக்குவாய். யாரை? லக்ஷ்மியும். மறுபடியும் லக்ஷ்மி, இப்ப என்ன லக்ஷ்மின்னு சொல்லியிருக்காரு, ஏற்கனவே இத்தனை நாள் தான் லக்ஷ்மி ஆயிடுதே, இப்ப அதே அர்த்தங்களை லக்ஷ்மிங்கிறத வச்சு விடலாமா, இல்ல புதுசா இனிமே ஏதாவது ஆரம்பிக்க போறமான்னா அந்த அர்த்தங்களை தொடவே இல்ல வைக்காதான். இப்ப லட்சுமிங்கிறதுக்கு வேற அர்த்தம் கொடுத்தார், கீழே இருக்கிறதெல்லாம் என்னென்னமோ அர்த்தங்கள் பார்த்திருக்கோம், இப்ப லட்சுமின்னு அதெல்லாம் அர்த்தம் இல்லைன்னா ரொம்ப அழகா தெரிவித்தார். லக்ஷ்ம அத்தியாகா அத்தீதி லக்ஷ்மி, லக்ஷ்ம லக்ஷ்மன லட்சணங்கள், அத்தியாகா இவளுக்கு, அத்தீதி இருக்கிறபடியாலே, லக்ஷ்மி லட்சணங்கள் இவருக்கு இருக்கிறபடியாலே லக்ஷ்மி, என்ன அர்த்தம் கேட்டுட்டார். அப்படி என்ன லட்சணம் இருக்குப்போ, இது எதுக்காக இந்த லட்சணம் பத்தி சொல்ல வர்றாருன்னா ஸ்லோகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். தாம் ஆவக, அந்த பெரிய விராட்டியாரை எனக்கு அனுகிரகிப்பவளாக, என் அருகிலே இருந்து கட்டாட்சிப்பவளாக ஆக்குவாய். நாம கேட்டோமா, இந்த ஜாதவேதர் பகவான் இருக்காரு, அவர் நம்மள பார்த்து திருப்பி கேட்டு கேட்டார், என்னமோ அவளை ஆக்கி கொடு ஆக்கி கொடுன்னு எங்கிட்ட சொல்லிட்டே இருந்தியானா, அவன் என்ன நான் சொல்றவளை கேட்கறவளான்னு நம்மள திருப்பி கொடுத்தார். நாம அப்ப சமாதானம் சொன்னோம், லக்ஷ்மி அவ லக்ஷ்மி ஆயிட்டே, நாம பதில் சொன்னோம். அப்படின்னா என்ன, என்ன லட்சுமியா இருந்தா என்ன அப்படின்னு கேட்டார். ஒண்ணுமில்லே, உனக்கு பரதந்திரங்கிற லட்சணங்கள் நிரம்பியவள், அதனால நீ தான் அவளை அனுகிரகிப்பவளை ஆக்கணும். இது எதுக்கு இந்த பதில் வந்தது, லக்ஷ்மி லக்ஷ்ம அத்தியாக அத்தீதி லட்சணங்கள் நிரம்ப பெற்றவர், எந்த லட்சணம், உனக்கு அடங்கியவள்ங்கிற லட்சணங்கள் நிரம்ப பெற்றவள், தாம் ஆவக ஜாதவேதோ லக்ஷ்மியும் அனபகாமினியும், அப்படிப்பட்ட லக்ஷ்மி, எப்படிப்பட்ட உனக்கு அடங்கியவளான லக்ஷ்மியை, இதுக்கு நேர புலலோகாச்சாரியர் தெரிவித்தார், பிராட்டி பகவானை விட்டு பிரிந்தது மூன்றிடத்திலே, முற்பட பிரிந்தது கிருபைய காட்ட, அடுத்து பிறந்தது பாரதந்திரத்தை காட்ட, மூன்றாவது பிரிவு அனன்யார்கத்துவத்தை காட்ட, நேர லக்ஷ்ம அத்தியாக அத்தீதி, மூணு லட்சணங்களாம், ஆகாரத்ரய சம்பன்னாம், அரவிந்த நிவாசினியும், அசேஷ ஜெகதீசித்ரியும், வந்தே வரதவல்லபாம், வரதவல்லபைங்கிற பெருந்தேவி தாயா. எத்தனை ஸ்ரீரங்கநாச்சியாரை பத்தி சொல்லிட்டு போறோம், அவளுக்கு நிகராக எத்தனை தாயார்கள் உலகத்துல உண்டு, பெருந்தேவி தாயாரை பத்தி அற்புதமா தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு சில சிறப்புகள், பெருந்தேவி தாயாருக்குன்னு சில சிறப்புகள், பெருந்தேவி தாயாருக்கு சிறப்புன்னா ஸ்ரீரங்கநாச்சியாருக்கான கொஞ்சம் தேவலை, ரங்கநாதன் அப்படி ஒண்ணும் பெரிய தேவதேவன்லாம் இல்ல, அவர் இருக்கிறதே நாம பார்த்தோம்னா ஏதோ அப்படி குறைந்த முகத்தோட நிமிராத தலையோட அவர் பாட்டுக்கு இருப்பார், அழகா புறப்பாடு புறப்பாடு நடத்தினா புறப்பாடு நடத்தி முன்னாடி வந்துருவார், இது அவருக்கு தெரிஞ்சது. ஆனா தேவ பெருமாள் அப்படிப்பட்டவர் அல்லார், அகமேவ பரந்தத்வம், எடுக்கச்சேயே கைக்கு அடங்காத வஸ்து, அது கைக்கு அடங்குகிற வஸ்து நம்பெருமாள். பெருந்தேவி தாயாருக்கு கூட சிரமம்னா என்ன சிரமம் அவளுக்கு இருக்கிறது, தேவாதிராஜன் கை கடங்காத பகவான், அகமேவ பரந்தத்துவம் ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிசுனையன் கில மௌலிகி, பகவானுடைய நீண்ட திருவபிஷேகத்தை சேவித்தால் இவன் பராத்பரன் பராத்பரன் தேவாதிராஜன் பகவான் தெரிவிலையார். இந்த சாமானிய விஷயமே தேவ பெருமாளுக்கு தெரியாது, அவர் சங்க சக்கரங்களை பிடிச்சு இருக்கிற பாங்க பாராளம் மலர்ந்த நிமிர்ந்த திருமார்பு நோக்கினாலும் இது அடங்குகிற வஸ்துவே அண்ணு. அப்ப தாயாருக்கு இன்னும் கட்டம், இது அடங்குற வஸ்துவா இருந்தாலே அடக்க முடியல, இது நிஜமாவே அடங்காத வஸ்துவா படுத்துனா அவனையும் சேர்த்து அடக்கி வைத்திருக்கிற சாமர்த்தியம் சக்தி விசேஷம் பெருந்தேவி தாயாருக்கே உண்டானது. அவரை பத்தி தெரிவிக்கிறார், வந்தே வரதவல்லபாம், வரதனுக்கு வல்லபை, வல்லபைங்கிறது ஒரு அழகான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சப்தம், கீழே காந்தன் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அதே போல வல்லபா, வல்லபான்னா இதுதான் குலசேகர ஆழ்வார் ஆரம்பத்துல சொன்னார், ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த, குழந்தைகளுக்கு அவசியம் சொல்லி வைக்க வேண்டிய பிரபந்தம் முகுந்த மாலை, ஆழ்வார் அழுதழுது பாடினது, ஆழ்வார் தான் பாடினாரான்னு கேட்டுட்டு இருக்கோம், கேட்டுட்டே இருக்கும், அதை பத்தி கவலை இல்லை. இப்ப பாடினது ஸ்லோகம் அற்புதமான மணிமணியான ஸ்லோகம், பகவான நம்ம கையில கொடுத்து விடக்கூடிய ஸ்லோகம், அதுல தெரிவிக்கிறார் முதல் சொல் ஸ்ரீவல்லபேதி, நேர ஆளவந்தாருடைய சொல் காந்தத்தே புருஷோத்தமஹா, இந்த ரெண்டுத்தோட அர்த்தம் தெரிஞ்சுட்டோம்னா எல்லா ஸ்ரீ சூக்தமும் புரிஞ்சுடலாம். காந்தத்தே புருஷோத்தமஹான்னா என்ன, ஸ்ரீவல்லபன்னா என்ன, புருஷோத்தமன் உனக்கு காந்தன் ஆளவந்தார் தெரிவித்தார், ஸ்ரீயான பெரிபிராட்டியாருக்கு வல்லபன் குலசேகர பெருமாள் சாதித்தார், ஸ்ரீஹி அந்த ஸ்ரீஹி சொல்லத்தான் மேற்கொண்டு இந்த இடத்துல விவரிக்க போறார். ஸ்ரீக்கு வல்லபன்னா வல்லபன் வால்லபியம் என்ன ஒரு குணம் அவளுக்கு, ரெண்டு பேருக்கு உண்டு
வால்லபியம் பெரிபிராட்டியாருக்கு உண்டு, வால்லபியம் பகவானுக்கு உண்டு. இந்த குணம்ங்கிறது என்னதுன்னா அழக காட்டி அடிமைப்படுத்துதல். வல்லபா வல்லபான்னு ஏன் பிராட்டியை பத்தி சொல்லிட்டு இருக்கோம்னா, வல்லபன் பகவானுக்கு பேர், வல்லபா பிராட்டிக்கு பேர். இந்த ஒரு சொல்லுக்கு இருக்கிற ஏத்தம் என்ன தெரியுமா, ரெண்டு பேருக்கும் சுலபமா ஆணுக்கு இதை வச்சுடலாம் பெண்ணுக்கு இதை வச்சுடலாம், அந்த மாதிரி எல்லா சொல்லியும் மாத்திக்க முடியாது. கொஞ்சம் சிரமமா இடிக்கும், அது வச்சா அவ்வளவு தூரம் உச்சரிப்பு சரியா வராப்பல இருக்கவே இருக்காது. ஒண்ணுமே வேண்டாம், கிருஷ்ணா ஆண்பால் சொல், கிருஷ்ணா பெண்பால் சொல். திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு பேர், கிருஷ்ணான்னு கண்ணனுக்கு பேர். ஆனா வழக்கத்துல யாரும் கிருஷ்ணான்னு பெண்ணு பேர் வச்சுக்கிறதா தெரியல, ஏன்னா அது அநேகமா ஆண்பால் சொல்லாவே போடுது. அப்படி இல்ல, இந்த வல்லபாங்கிறது வல்லபன் ஆணுக்கு பேர் வைக்கலாம், வல்லபான்னு பெண்ணுக்கு பேர் வைக்கலாம். தன்னை பிரிஞ்சு நிற்கிற சொல் ரெண்டு பேருக்கு சொல்லக்கூடியது, ஏன்னா இந்த பெண்ணை பத்தி ஆணுக்கு இருக்கிறது வால்லபியம், ஆணப்பத்தி பெண்ணுக்கு இருக்கிறது வால்லபியம். இந்த ரெண்டுல எது முக்கியம்னா, ஆணப்பத்தி பெண்ணுக்கு இருக்கிற வால்லபியம் தான் ஏத்தமா. பிள்ளலோகாச்சாரர் ரொம்ப அழகா தெரிவித்தார், இத்தலையும் திருத்துகிறாள் அத்தலையும் திருத்துகிறாள், இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே. ஜீவாத்மாவையும் திருத்துவலாம் உபதேசம் பண்ணி, பரமாத்மாவையும் திருத்துவலாம் உபதேசம் பண்ணி. உபதேசத்தாலே மீளாத போது, ஒருவேளை உபதேசம் பண்ணி அவன் கேட்கலன்னு வச்சுப்போம், அப்ப என்ன ஆகும் தெரியுமா, இவனை அழகாலே திருத்தும் அவனை, இவனை அருளாலே திருத்தும் அவனை அழகாலே திருத்தும். அனுகிரகித்து இவனை திருத்திடுறாளாம், அதே போல அவனைத்தானும் அழக காட்டி திருத்தி விடலாம். ரெண்டு பேரையும் திருத்தும்னார், எதுனாலேனார், அவருக்கு இருக்கிற ரெண்டு குணங்களை பார்க்கணும், இத்தலையில் வாத்தல்யம் அத்தலையில் வால்லபியம். முடிச்சுட்டார் சுவாமி, இத்தலையில் வாத்தல்யம் இவனுடைய குற்றங்களையே குணமாக பார்த்து அனுகிரகித்து திருத்தி விடுறார். வால்லபியம்ங்கிற நாயகியான தன்மையை காட்டி அழக காட்டி அவனை திருத்தி விடுறார். அதுதான் வால்லபியம்ங்கிற முக்கியமான கல்யாண குணம். ஸ்ரீவல்லபேதி என்ன அங்க தெரிவித்தார், அவனுக்கு அடங்கினவள், அவனை எப்படியும் தன்னிடத்திலே வைத்திருப்பவள், அவள் வரத வல்லபா பெருந்தேவி தாயார். அவளுக்கு இருக்கிற மூணு மூணு ஆகாரம் என்ன, ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி, தாமரை மலரிலே வீத்திருப்பவளாக மூன்று ஆகாரங்களோட கூடினவள். எந்த மூணு ஆகாரம் அங்க வேற விஷயம் இருக்கட்டும், பிள்ளலோகாச்சார் காட்டின மூணு ஆகாரம், முதல் ஆகாரம் மூணு தடவை பிரிந்தாளாம் சீதாராமனை. மூணு தடவை பிரிஞ்சிருக்கா, எப்ப பிரிஞ்சானா, பிரியவே மாட்டா, நித்தியான வாயினி நித்தியான வாயினி, ஆனா பிரிஞ்ச இடம் உண்டு. முதல் தர எங்க பிரிந்தா சீத்தைன்னு பார்த்தா, அசோகவனத்துல கொண்டு போய் சிறைவித்தானே ராவணம், அது முற்பட பிரிந்தது. அடுத்து எங்க பிரிந்தான்னு பார்த்தா, இவரே ஏதோ வண்ணான்னு சொன்னான்னு கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்துல விடுனாரே ராமன், தேவையற்று, அது ரெண்டாம் தர பிரிந்தது. மூணாம் தர எப்பொழுது, பூமி நடத்தல அந்தர்பாவியாக உள்ளேயே போட்டாலே பெரிய விராட்டியார், இனி இங்க இருக்கிறதுலேயே பரமசத்தை திரும்பி, அது மூன்றாவது பிரிவு. இந்த மூன்று பிரிவிலும் மூன்று குணங்களை பிராட்டி காட்டியுள்ளாள். அதுல முதல் பிரிவிலே கிருபையை காட்டினாள், கிருபைங்கிறத காட்டினது அசோகவனத்துல ஹனுமான் வந்தார், ராமன் விஜயராகவன் செய்தி சொல்லிட்டார். முதல் தரம் வந்தார் அசோகவனத்துக்கு, சீதையை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு போனார். இப்ப ராமராவண யுத்தம் முடிஞ்சுபடுது, முடிஞ்சு போனப்பறம் இப்ப விபீஷணன் பட்டாபிஷேகன், ராமன் திரும்ப விஜயராகவனா நாட்டுக்கு திரும்பி போகணும். ஓடி வந்தார் ஹனுமான், ஒரே ஆனந்தம் அவருக்கே மகிழ்ச்சி. வந்து பிராட்டி முன்னாடி இருந்தார், ராமன் பட்டாபிஷேகன், விபீஷணன் பட்டாபிஷேகன், ராமன் விஜயராகவன், போபரான் போபரான்னு சொல்லிருந்தார். இவ ஒண்ணு வாயை திறந்து பேசவே இல்லை, ஒரே வருத்தம் இப்ப ஹனுமானுக்கு. என்ன தேவி, போன தரம் வந்தேன் நிறைய பேசினது இடத்துல, இந்த தரம் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறது என்ன, வியாஜஹாரன கிஞ்சன பிரகர்ஷேன அவர் உத்பாசா, வியாஜஹாரன கிஞ்சன அபார ஆனந்தம், தொண்டை அடைச்சு கொடுத்த ஹனுமன் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ரெண்டாவது சொல்றீங்களா, நீ பண்ணிருக்கிற ஒத்தாசைய பார்த்தா ஏதானு கொடுக்கணும்னு தோன்றது, என்கிட்ட எதுவும் இல்லை, நான் பிறந்த இடத்துல இருக்கேனா புகுந்த இடத்துல இருக்கேனா ஒண்ணும் இல்லாத ஏதோ ராட்சஸ் பவனத்துல உட்காந்துருக்கேன், கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, தலையல்லால் கைமாறிலேன், நான் நமஸ்கரிக்கலாமே தர ஹனுமன், உமக்கு பண்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை, என்ன ஜெகன்மாதாவை ஹனுமான பார்த்து சொல்ல விழுந்து விழுந்து சேவிச்சார், என்ன தேவி இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை பேசலாமா, நீர் கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருக்கு அவசியம் கொடுக்கணும்னார். நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம். வெற்றி வேல் முருகன் கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்பசன்மான் கரோகரா.